Hi friends, welcome to Ubash. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரிச்சான டேஸ்டியான ப்ளம் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய கேக்ஸ் பார்த்திருக்கோம். இந்த கேக் ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் and ரொம்ப டேஸ்டியான கேக். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ இதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு 2 கப், ஜீனி 1/2 கப், உலர் திராட்சை கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு அதோட டூட்டி ஃப்ரூட்டி இது தேவைனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ்க்கு பட்டை ஏலக்காய் கிராம்பு 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் ஜீனியில் 3/4 கப் அளவு ஜீனி இருக்கு இல்லையா, அதை நம்ம மிதமான ஹீட்டில் நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதாவது ஜீனி பாகு. இதில் நீங்கள் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதை நீங்கள் மீடியமான ஹீட்டில் ஹீட் பண்ணும்போதே அது உருகி உங்களுக்கு அந்த கேரமலைஸ் பதம் வரணும். ஸோ இந்த கேரமலைஸ் பதம் வந்துட்டு இருக்கும்போதே அதை நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இது வந்து உங்களுக்கு எந்த கலரில் வரணும்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி வரணும், அதாவது தேன் கலர் மாதிரி வந்ததுன்னா சரியான பதமாக இருக்கும். இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்தோன்னா சரியான பதமாக இருக்கும். இப்போது நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த பதம் சரியான அளவு. இந்த கேரமலைஸ் ஒரு நல்ல நிறத்தை கொடுக்கும் ப்ளம் கேக்குக்கு, அதோட ஒரு சுவையை கொடுக்கும். அந்த ப்ளம் கேக்கோட சுவை இந்த கேரமலைஸில் தான் இருக்குது. இன்னொரு பாத்திரத்தில் நம்ம அந்த கிஸ்மிஸ் பழம், அதாவது கருப்பு கலர் கிஸ்மிஸ் எடுங்க, அது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்தால் சரியான பதமாக இருக்கும். 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிரும் நமக்கு. இப்போ நம்ம மிக்சியில் மீதம் இருக்கக்கூடிய 3/4 பங்கு அளவு ஜீனி, அதோடு அந்த ஸ்பைசஸ் ஒரு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இது பொடி பண்ண அந்த பவுடர். இப்போ நம்ம வேக வச்ச கிஸ்மிஸ் பழமும் நல்லா வெந்துருச்சு. அந்த தண்ணீரை வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த 1/2 கப் புளிக்காத நார்மலான தயிர், அந்த தயிர் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவு ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் கரெக்டாக இருக்கும், வேறு ஆயில்னால் ஸ்மெல் வந்துடும் உங்களுக்கு, இது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆயிலையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதோட நம்ம அந்த எடுத்து வச்சுருந்த மாவு இருக்கு இல்லையா, ஜீனியோட ஸ்பைசஸ் போட்டு அரைச்ச அந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அதில் அந்த பட்டையோட துகள்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஸோ இதை நம்ம பண்ணிட்டு இதோட அந்த வேக வச்ச உலர் திராட்சையில் தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதோட முந்திரி பருப்பெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் நல்லா அதை உடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நட்ஸில் நம்ம நிறைய சேர்க்கணும், இது நமக்கு போதும். இதோட நம்ம அந்த எடுத்து வச்சிருக்க அந்த மைதா மாவு கலவை அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது பேக்கிங் சோடாங்கிறது சோடா உப்பு தான், அதோட சிறிதளவு உப்பு, அதாவது 1 சிட்டிகை அளவு உப்பு சரியான அளவு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இதெல்லாம் நல்லா முதல்ல நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் கலந்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஏற்கனவே தயிர் கலவை வச்சுருக்கோம் இல்லையா, ஆயிலும் மிக்ஸ் ஆனது, அதில் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாகு ஜீனி பாகு அதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த ஜீனி பாகு சேர்க்குறதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேறு வாட்டரோ மில்க்கோ ஆட் பண்ண தேவையில்லை. இந்த கலவையிலேயே இந்த மாவை நீங்கள் நல்லா கலந்துக்கிட்டிங்கனாலே சரியான அளவாக இருக்கும். இதோட நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம், இது உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கலாம். பட் இதெல்லாம் சேர்க்கும் போது அந்த ப்ளம் கேக்கு ஒரு நல்ல சுவையை. தயிர் விரும்பாதவங்க நீங்கள் முட்டை சேர்க்கணுன்னா 3 முட்டை சரியான அளவாக இருக்கும். அந்த முட்டையில் கூட இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கலவை இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போவுமே பேன் கேக்கில் தான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா டைரெக்டாக குக்கர்லேயே பட்டர் ஷீட்டை போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பேட்டரை இதில் நீங்கள் போட்டுருங்க. இதோட மேலே அந்த டூட்டி ஃப்ரூட்டி முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா மேலே நிறையா தூவி விட்டுக்கலாம். ப்ளம் கேக்கில் நம்ம 1 பீஸ் எடுக்கும்போது அதில் நிறைய நட்ஸு கிஸ்மிஸ் பழம் இருக்கும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம தோசைக்கல்லை நல்லா முதல்ல ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த குக்கரை வச்சு நீங்கள் ஒரு பிளேட்டை வச்சு முடி வச்சுக்கோங்க. இந்த இதில் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள் டேஸ்டியான இந்த கேக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கரெக்டாக 1 ஹவர் டைம் நீங்கள் வச்சுக்கோங்க, அதாவது சிம்லேயே வச்சுருங்க. சிம்லேயே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ அந்த மேலே இருக்க பட்டர் ஷீட்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்மளும் இந்த ப்ளம் கேக்கை வீட்லேயே ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்லேயே அழகான ஒரு ப்ளம் கேக் ரெடி பண்ணலாம். உங்களோட பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் இதை ரெடி பண்ணி நீங்கள் எல்லோரையும் அசத்தலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.